y is equal to 5 power minus 1 by x. இப்போ இந்த ப்ராப்ளம் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு கேட்டா a power x அப்படினு கொடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணிரலாம். அதே மாதிரி a power x பண்ணிரலாம். வேற e power x இதெல்லாம் நம்ம பண்ணிரலாம். ஆனா இங்க 5 பவர்ல என்ன இருக்குன்னா minus 1 by x. பைக்கு கீழே x வருது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சால் நல்லது. இதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா லாகரிதம் எடுத்து பண்ணால் நல்லது. இப்போ இது பவரில் எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணோம்னா செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு நமக்கு லாகரிதம் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு பக்கமும் நம்ம அந்த நேச்சுரல் லாகரிதம் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். புரியுதா? அப்படி எடுத்தால் என்ன வரும், லாகரிதம் ஆஃப் ஒய், log of y is equal to log of 5 க்கு தலையில் மைனஸ் 1 பை எக்ஸ், ரைட்டா? நமக்கு என்ன தெரியும், லாகோட ப்ராப்பர்ட்டி log of a பவர் b அப்படின்னு சொன்னால் b இன்டூ லாக் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் வில் பிகம் மைனஸ் 1 பை எக்ஸ் இன்டூ லாக் 5 அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டால் லாக் 5 ஒரு கான்ஸ்டன்ட். இதை நம்ம ரெண்டு மைனஸோட சேர்த்து போட்டுட்டு மைனஸ் லாக் 5 இன்ட்டு 1 பை எக்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இப்போ நமக்கு இது லாக் ஒய்ன்றது, இது மைனஸ் லாக் 5 இன்ட்டு 1 பை எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒய் ஃபங்க்ஷன், பட் அந்த ஒய் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் இதனுடைய டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம செய்யலாம். அப்போ இந்த ஆப்ரேட்டரை நான் ரெண்டு பக்கமும் போடுறேன். என்ன ஆப்ரேட்டர், டி பை டிஎக்ஸ் தான் இங்கே ஆப்ரேட்டர். ஸோ அது என்ன செய்யுது, டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த லாக் ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டி பை டிஎக்ஸ் போடுறேன். இப்போ இந்த டெரிவேட்டிவ் தானே கண்டுபிடிக்கிறோம் என்ன, அப்போ இந்த சைடு என்ன ஆயிரும்னா இந்த மைனஸ் லாக் ஃபைங்கிறது கான்ஸ்டன்ட்னால அது அப்படியே வெளியில் வந்து. அப்போ இந்த டெரிவேட்டிவ் யாருக்கு தான், இந்த எக்ஸ் வர்ற ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இது உள்ளே வந்து லாக் ஒய்னு இருக்குது. இந்த லாக் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், லாக் ஒய் எந்த வேரியபிளில் இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், அதாவது அது ஒரு ஃபங்க்ஷன் இன் ஒய். அப்போது நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் டி டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன, டி பை டிஎக்ஸ் பதிலாக டி பை டிஒய் ஆஃப் லாக் ஒய் அப்படின்னு போட்டு dy by dx அப்படின்னு போட்டால் நல்லது. அதாவது log y ஒரு ஃபங்க்ஷனின் y, ஆனால் பேசிக்கலி log y வந்து ஃபங்க்ஷனின் x தான். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த log y-யை நம்ம என்ன செய்யணும், வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த y-யை வி ஹவ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இந்த ரெண்டையும் மறக்கிறேன் பாரு, கரெக்டாக வந்துச்சா? ஸோ d by dx ஆஃப் log y. சேம் திங், இப்போ இந்த பக்கம் என்ன ஆகும்னு கேட்டோம்னா திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இது மைனஸ் லாக் ஃபைவ் போட்டு இது வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ். இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு தலையில் மைனஸ் 1, ரைட்? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இப்போ லாக் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் ஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1 பை ஒய் இன்டு இப்போ டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, நமக்கு வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த பக்கம் செஞ்சுட்டு இந்த ஒய்யால் நம்ம என்ன செய்யணும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இப்போ இங்கே இருக்குது, எக்ஸ்க்கு தலையில் மைனஸ் 1. ஸோ பவர் ரூல் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1 பை ஒய் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 5 இன்டு முதல்ல பவரை முன்னாடி போடணும். ஸோ எக்ஸ்க்கு தலையில் இருக்க மைனஸ் 1 போட்டுட்டு எக்ஸை எழுதி ஏற்கனவே இருந்த பவரில் ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வருது, இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், இப்போ வெறும் லாக் 5 இன்டூ எக்ஸ்க்கு தலையில் மைனஸ் 2. இதை எப்படி எழுதலாம், தட் இஸ் லாக் ஆஃப் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எல்எச்எஸ்ஸை பாருங்கள், 1 பை ஒய். ஆக்சுவலி இப்போ இந்த ஒய்யை நம்ம என்ன செய்யலாம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 பை ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் தான் இது. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னா இந்த ஒய்யை நம்ம என்ன செய்யலாம், க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், க்ராஸ் பண்ணி போட்டிருந்தா இங்கே ஒய் அப்படின்னு வரும். இப்போது அந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதாவது 5 தலையில் மைனஸ் 1 பை எக்ஸ்.
ரைட், அவ்வளோதான், விழுங்குதா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தலையில் எக்ஸ் வர ஃபங்க்ஷன் வந்து பைக்கு கீழே வந்துச்சுன்னா லாக் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது சம் நம்பர் 21. ஸோ சம் நம்பர் 21 என்ன அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 2 டேன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், தட் இஸ் 1 ப்ளஸ் 2 டேன் எக்ஸ் ஹோல் பவர் 1/2. ஓகே, ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே அது ஒரு ஃபங்க்ஷன் இன் எக்ஸ். இப்போ இதுக்கு தலையில் 1/2 இருக்கும், இதுவும் ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் ஆகும் தான். இப்போ நமக்கு என்ன வேணும், ஒய் டேஷ், அதாவது டிஒய் பை டிஎக்ஸ். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், பவர் தான் பார்க்கணும். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் பவர் வந்து 1/2, அப்போ அந்த அடுக்க முன்னாடி போட்டு அந்த ப்ராக்கெட்டை அப்படியே எழுதி பவரில் ஒன்று சப்ராக்ட் பண்ணிடணும் என்று போட்டு, இப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் 2 டேன் எக்ஸ். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து 2 டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த 1-ஐயும் 2-ஐயும் கூட்டிடக்கூடாது, 2 இதோட மட்டும் இருக்குது, பெருக்கி வருது. ஸோ 1 தனி, 2 டேன் எக்ஸ் தனி. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது தனியாக இருக்கனால. இந்த 2 தனியாக இல்லை, டேன் எக்ஸோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது, அப்போ அந்த 2 இங்கே வரும். அடுத்து டேன் எக்ஸோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன கேட்டால், அது சீகன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த 2-ஓட இந்த 2-ஓட நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் வரைச்சுன்னா மேலே போட்டுட்டு இதை என்ன செய்யலாம், கீழே இறக்கலாம். ஏன் கேட்டால் அதில் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் அது -1, அப்போ அது -1/2. இப்போ அடுக்கு வந்து -1/2 கீழே இறந்துச்சுன்னா தட் வில் பி 1 ப்ளஸ் 2 டேன் எக்ஸ் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1/2 என்னது, ஆக்சுவலாக ரூட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 2 டேன் எக்ஸ். புரியுதா? இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ணி வரோன்னு எனக்கு தோணலை. ஸோ நம்ம இதோடய நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, பை.